நமது முழக்கம் மூலம் பாஜகவை செயல்பட வைப்போம் என திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதை தற்போது பார்க்கலாம். 40க்கு 40 சொல்லி பரப்புற பயணத்தை தொடங்கினான். 40க்கு 40 வெற்றியை நம்ம அடைஞ்சிட்டோம். 40க்கு 40 என்பது இந்த வெற்றி சாதாரண வெற்றி இல்லை. 2004 அதாவது 20 முன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு பெற்றுத்தந்த வெற்றி இது. அந்த வெற்றியை இப்போ நம்ம பெற்றிருக்கோம். இப்போ நம்ம அடைஞ்ச வெற்றிக்கு மிக முக்கியமான சிறப்பு ஒன்று இருக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டோட 39 தான் கைப்பற்ற முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். இந்த தேர்தலில் அந்த ஒன்றையும் சேர்த்து 40க்கு 40 வென்றிருக்கோம். திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில். இந்நிலையில் நமது முழக்கம் மூலம் பாஜகவை செயல்பட வைப்போம் என்று பல அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எம்பிக்களுக்கு வழங்கியிருக்கிறார். நாற்பதுக்கு 40 சொல்லி பரப்புற பயணத்தை தொடங்கினான். 40க்கு 40 வெற்றியை நம்ம அடைஞ்சிட்டோம். 40க்கு 40 என்பது இந்த வெற்றி சாதாரண வெற்றி இல்லை. 2004 அதாவது 20 முன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு பெற்றுத்தந்த வெற்றி இது. அந்த வெற்றியை இப்போ நம்ம பெற்றிருக்கோம். இப்போ நம்ம அடைஞ்ச வெற்றிக்கு மிக முக்கியமான சிறப்பு ஒன்று இருக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டோட 39 தான் கைப்பற்ற முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். இந்த தேர்தலில் அந்த ஒன்றையும் சேர்த்து 40க்கு 40 வென்றிருக்கோம். 2வது தேர்தலில் முழுமையான வெற்றியை பெறுவது என்பது சாதாரணமானது இல்லை. சாதனை மிகப்பெரிய சாதனை, இது வரலாற்று சிறப்பு மிக்க சாதனையாக அமைந்திருக்கிறது. இந்த சாதனை வரலாற்றில் நீங்களும் இருக்கீங்க என்பது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை. நாடாளுமன்றத்தில் அதிக அனுபவம் கொண்ட டிஆர் பாலு முதல் முதல் முறை எம்பி ஆகிற பலரும் இருக்கீங்க. மிக மிக குறைஞ்ச வயசில் அருண் நேரு பெரம்பலூர் எம்பி ஆகியிருக்காரு. இப்படி எல்லோரும் இதில் இருக்கீங்க. வெற்றி பெறுபவரே வேட்பாளர் என்ற அடிப்படையில் தான் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. உங்களுக்கு இத்தகைய பெரிய வாய்ப்பை கொடுத்த கழகத்துக்கும் உங்களுக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிக மிக உண்மையாக நீங்கள் இருக்கணும். இதுதான் கழகத் தலைவருங்கிற முறையில் நான் வைக்கிற என்னுடைய பணிவான வேண்டுகோள். உங்களுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கொள்கை குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லி செல்கிற நீங்க நாற்பதுக்கு 40 என்று பரப்புரை செய்த நிலையில் 40 தொகுதிகளையும் வென்றிருப்பதாக திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நமது முழக்கம் மூலம் பாஜகவை செயல்பட வைப்போம் என்றும் சில அறிவுறுத்தல்களையும் அவர் வழங்கியிருக்கிறார்.